மாதிரி டோர் பொருட்கள் வந்துருச்சு அப்படின்னா செடியில வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு காய் பத்து காய்க்கு மேல எடுக்கவே முடியாது. பராமரிப்பு செலவு வந்து அதிகமாயிட்டே இருக்கும். நீங்க யூரியா போட்டு இருப்பீங்க, மருந்து அடிச்சுட்டு இருப்பீங்க, போட்டு கொடுத்துட்டே இருப்பீங்க, செடி வந்து வளராதே வளராது. இது மிளகாயில நேர் முடிச்சு பார்க்க வந்து முடிச்ச மாதிரியே தெரியாது, ரொம்ப சின்னதா இருக்கும். கூர்ந்து தொடிச்சாதான் தெரியும், பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும் மிளகாயில. வெள்ளரியில ஆரம்ப நிலையில எடுத்த போட்டோ. வெள்ளரியில அதிகம் கொடி வகையை சேர்த்தா என்னது பூஞ்சான விதைகள். இந்த நூற்குழு பாதிப்பு சேரும் போது ஒரு ஆள் சேர்ந்துக்கிற மாதிரி பூஞ்சானமும் சேர்ந்துக்கணும். மேடம் சொன்னாங்களே நோய் பாதிப்பு பாடல் நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அந்த மாதிரி பூஞ்சான நோய்களும் சேர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு ஆள் இல்லை அப்படின்னா எல்லா உயிரினமும் செத்து போயிடும். அதுக்காக போட உழவு பண்ணோம்னா இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியா போச்சுன்னா அந்த சூடு வெப்பம் தாங்காம நூற்குழுக்கள் செத்துரும். நூற்குழுக்கள் மட்டும் சாகாது, மண்ணில் இருக்க பூச்சி பூஞ்சான நோய் மண்ணு சொல்றப்போ அந்த கூட்டுக்குழுக்கள் வந்து இந்த பறவைகள் வந்து எடுத்துட்டு போயிடும். அடுத்தது வந்து நர்சரி, அதாவது நாத்தாங்கால நீங்க அமைக்கிறீங்க அப்படின்னா மண் வெப்பம் முட்டுதல், அதாவது பாலித்தீன் பைய விரிச்சு வச்சு ஒரு மாசம் வரைக்கும் நீங்க வெப்பம் முட்டீங்க அப்படின்னா உள்ளூர்களில் இருக்க நோய்களை வந்து கண்டிப்பா கட்டுப்படுத்தலாம். அதுல வந்து நூற்குழும் ஒரு முக்கியமானது. மண்ணில் இருக்கக்கூடிய வேறு அலைகள் பூஞ்சானங்களும் இந்த இந்த முறையில கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தீங்க அப்படின்னா நாத்தாங்கால நாத்தாங்கல்ல மண்ணிங் போடுறதுனால கண்டிப்பா கட்டுப்பாடு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா வேப்ப புண்ணாகும் தொடு உரமும் எவ்வளவு பேர் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து உங்களுக்கு அறிமுகம் இருக்கும், வேப்ப புண்ணாக்கு போட்டா நோய் கட்டுப்பாடு போனாங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்கிற பாதி வேப்ப புண்ணாக்கு வந்து நல்ல தரமானதாவே கிடையாது. அதுல வந்து எண்ணெயே இருக்காது. என்ன பண்றாங்க எக்ஸ்ட்ராக்ஷன்ல கொடுத்துருவாங்க, இப்பெல்லாத்துல கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருவோம். அதுல எண்ணெயே இருக்காது, வெறுமன சக்கம் மட்டும்தான் இருக்கும். கூடா போனா ட்ரை பண்ற மாதிரி வேர் வேம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பிசுலோமைசிஸ் ஒரு மருந்து இருக்கு. இந்த மாதிரி நூற்குழுக்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காலேஜை வந்து கேளுங்க, பிசுலோமைசிஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கிராப் சொல்லுவாங்க. அதாவது அங்கே இருக்க செடியில் இருக்க பயிர் பூச்சி வந்து இந்த பூச்சியை வந்து சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்லேருந்து ஒரு வகையான ஒரு திரவம் ஒன்று வரும், அது வந்து வேறு நஞ்சு வேர்லேருந்து ஒரு நஞ்சு வரும். அது வந்து நூற்குழுக்களை கொல்லக்கூடிய ஒரு நஞ்சு. அது வந்து இயற்கையாக நம்ம இந்த செடிகளை வச்சிங்கனாலே அந்த நூற்குழுக்கள் வந்து வயலிருந்து ஈஸியாக நம்ம கட்டறிக்கலாம். அந்த செட்டும்பள்ளி வந்து தக்காளி பயிரில் மூணு பயிரா போட்டிருக்க மாதிரி ஒரு ட்ரையல் வந்து என்ன, இந்த மண்ணில் நீங்கள் உங்களை எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வயலில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. நன்றி. உங்களுக்கு எதை சொல்கிறீங்க தெரியல, பையங்க அந்த ட்ராப்பை அந்த ஆண் பூச்சியில் பூரா அந்த அந்த குடியில் போய் கொடுத்துருவோம். உபயோகமானது அந்த கோடை உணவு. அது மாதிரி
சாகுபடி அந்த மாதிரிலாம் இருக்கு. கை கலைகள்ல வந்து முருங்கை எல்லாம் வந்து அதிக இடைவெளியில நடுறோம். அப்ப வந்து அந்த முதல் முதல்ல நடத்துறப்ப வந்து ஒரு 40 to 45 நாள் அல்லது 2 மாசம் வரைக்கும் அதிக இடைவெளி இருக்குன்னு பாத்தோம்னா, சர்க்கரை, மிளகாய், தக்காளி போன்ற நாற்றுகள் மூலம் நடந்த காய்கறி பயிர்களுக்கு பையன் சொன்னாரு பேசலின் அப்படின்னு ஒரு மருந்து, அதாவது புழு குளோரின் அந்த வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது. அது வந்து 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் மருந்து போதுமானது. அதை எப்படி பண்ணணும்னா, நம்ம நாற்று நடுறதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஹேண்ட் ஸ்ப்ரேயர்ல கை தெளிப்பான் மூலம் நல்லா மண்ணு நனைகிற மாதிரி நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாற்று நடவு போகணும். இது வந்து கத்தரி, மிளகாய், தக்காளி அதை போன்ற நாற்றுகள் மூலம் நடுறதுக்கு போடலாம். இதே வந்து இப்ப சப்போஸ் வெண்டை வந்து நம்ம விதை மூலமா போடுவோம் இல்லையா, விதை மூலமா போடுறதுக்கு வந்து இதே புளூ குளோரின் அதை போடலாம். ஆனா விதைத்த 3ஆம் நாள் வந்து நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும் கை தெளிப்பான் மூலம். விதைத்த 3ஆம் நாள் அதாவது உயிர் தண்ணி விடுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் விதத்த தண்ணி விடுவோம், அடுத்து வந்து உயிர் தண்ணி விடுவோம். உயிர் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி இல்லாட்டி களை முளைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிற களைக்கொல்லி, களை முளைத்த பிறகு அடிக்கிற களைக்கொல்லி இருக்கு. களை முளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த களைக்கொல்லியை வந்து நம்ம அந்த வெண்டி மெத்தலி இதெல்லாம் வந்து களை முளைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிற களைக்கொல்லி. இப்போ வந்து ஒரு டவுட் வரலாம், வெண்டையும் வந்து நம்ம சோ பண்ணிக்கிறோம், வெண்டையும் விதைச்சிட்டோம், களைக்கொல்லி மருந்து வந்து நீங்க வெண்ட முளைக்கு முன்னாடி 3 வருஷம் காற்றோட்டமாவும் இருக்காது, இருக்கிறதுனால மண்ணில் வந்து நல்ல நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் அதாவது பாக்டீரியா மங்கை எல்லாம் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பண்றப்ப அந்த மண்ணோட தரம் வந்து பாதிக்கப்படாம இருக்கும். அதை உயிரியல் முறைகளையும் இயற்கையாக உளவியல் முறைகள் மூலமா களைகளை கட்டுப்படுத்தணும்னால நமக்கு நல்லது. மேக்சிமம் அந்த களைக்கொல்லியை ஒரு டைம் அதாவது முன்னாடி 3வது நாள் அடிக்கிறோம் இல்லையா, இல்லாட்டி நடுவதற்கு முன்னாடி அடிக்கிறோம்ல, அதை அடிச்சுட்டு ஒரு கைக்கில எடுத்தோம்னா ஓரளவுக்கு மண்ணினோட வளத்தையும் மேம்படுத்தலாம், களைகளையும் கட்டுப்படுத்தலாம். அதனால விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த களை நிர்வாக முறையை காய்கறி பயிர்களை பயன்படுத்தி அதிக லாபம் பெறுவதற்கு வாழ்த்துக்கிறார். நம்ம எல்லாம் மறந்தே போயிட்டோம், இப்ப எல்லாம் நம்ம கடையில தான் விதை வாங்குவோம், முதல்ல நம்மளே நம்ம காய்கறி விதை எடுத்து போடுவோம். காய்கறி விதை ஒரு நாளைக்கு கம்பெனியை சப்ளை பண்ண என்ன செய்வீங்க, யாருமே விவசாயம் பண்ண முடியாது. அதனால வந்து நம்ம கொஞ்சம் மறக்கக்கூடாது, நம்மளும் காய்கறி விதை உற்பத்தி பற்றி உங்களுக்கு வந்து டாக்டர் கீதா அணை வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. அதன் பிறகு அந்த விதைகளை வந்து நம்ம சேமிப்புக்கு கொண்டு
நேரம் பதத்தை குறைச்சிட்டு கார்பன் டை ஆக்சைடு 2 கிராம் 1 கிலோ விதைகள் இருக்கிற அளவுக்கு கலந்து நம்ம துணி பைகள்லயோ அந்த சாக்கு பைகள்லயோ கலந்து வைக்கலாம். அது வந்து நம்ம 1 வருடம் வரையில இந்த துணி பைகள்ல வந்து பாதுகாப்பா வச்சுக்கலாம். இல்லை இனி நாங்கள் வந்து 3 வருஷம் 4 வருஷம் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க நான் ஈர பதத்தை இனி 1.6% அளவு ஈர பதத்தை வச்சுட்டு நீங்க வந்து காற்று புகாத பாலித்தீன் பைகளை வச்சு 2 வருஷத்துக்கு மேல நீங்க வந்து பாதுகாப்பு செய்யலாம். இது தவிர நம்ம வந்து வேளாண்மை சான்று கொடுத்து விதை சான்று துறை இருக்கு, அதன் மூலமாக நீங்கள் ஆதார விதை சான்று விதைகள் கூட நீங்க விதை பண்ணைகள் அமைத்து உற்பத்தி செய்யலாம். இது குறித்து உங்களுக்கு ஆலோசனைகள் கூட கல்லூரி வந்தீங்கன்னா வழங்கணும். முருங்கையில இந்த விதை இப்ப வந்து விதைக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட்ல வந்து நல்ல மார்க்கெட்ல வந்து பிசினஸ் பீப்புள் இருக்காங்க. அது மாதிரி முருங்கையில விதை உற்பத்தி செய்யணும்னா அதுக்குண்டான ஆலோசனைகள் கூட ₹3,000 3 லட்சம் ரூபாய் அது பார்த்தீங்களா விதை உற்பத்தி வந்து நம்ம விவசாயிகள் வந்து விதை உற்பத்திங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும். நம்மளே விதை உற்பத்தி பண்ணதையும் நம்ம ஒரு பழக்கமாக வச்சு நம்ம அந்த விதை உற்பத்தியும் நம்ம ஈடுபடணும். அனைவருக்கும் நன்றி. விஞ்ஞானிகள் வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து உங்களுக்கு அதிகமாக வந்து அதிகமான கருத்துக்களை சொன்னாங்க. நீங்களும் பல விவசாயிகள் வந்து நல்ல பொறுமையாக இருந்து கேட்டீங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பாதி பேர் இருந்தாலே எங்களுக்கு போதும். கருத்தரங்க கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணதுல பலன் இருக்கும் கண்டிப்பா. இவங்க வந்து அந்த பயன் அந்த கருத்தரங்களுடைய தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு வயல்ல வந்து பயன்படுத்தினாலே எங்களுக்கு ஒரு வெற்றியாக நான் கருதுவது. அனைவருக்கும் நன்றி. உணவு தயாராக உள்ளது. உணவு அறிவிப்பு செல்லுமாறு அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம்.